வார்த்தைங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. அன்பு தேவனுடைய சனமே, என் ஆண்டவருடைய வார்த்தை எங்கே எங்கே எல்லாம் வருகிறதோ அங்கே அதிகாரங்கள் இருக்கிறது. அவருக்கு முன்பாக யாரும் பேச முடியாது. என் ஆண்டவர் ஒரு கதவை அடைத்தால் மனிதனால் திறக்க முடியாது. வார்த்தை சொல்லுகிறது, என் ஆண்டவர் போனலாக்கினதை நேராக்கத்தக்கவன் யார்? யாராலும் அதை நேராக்க முடியாது. அன்பு தேவனுடைய சனமே, தடைகளை நீக்கி போடுகிறவராய் அவர் உனக்கு முன்பாக அவர் எப்பொழுது கடந்து செல்லுகிறாரோ அந்த அதிகாரங்கள் உனக்கு முன்பாய் நடந்து செல்லுகிறதான நேரத்திலே உன் வாழ்க்கையிலே வாசல்கள் பூட்டப்படாது இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அன்பு தேவனுடைய சனமே, அந்த அதிகாரம் என்பது என் ஆண்டவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஆண்டவரே, உமது வார்த்தை எனக்கு நேராய் வராதா? என் பிள்ளைகளுக்காய் வராதா? ஆண்டவரே, களைத்து போய் தனித்து போய் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி எதிர்காலத்தை தொலைத்து நின்று கொண்டிருக்கிற தேவ சனமே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழப் போகிறாய். சொல்லுங்க, நீ வாழுவது மாத்திரம் அல்லாமல் உன் சூழ்நிலைகளை நீ ஆளுகிறவனாய் ஆண்டவர் உன்னை மாற்ற போகிறார். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீ என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யா? ஆண்டவரிடத்தில் கேட்க முடியாது. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாடுகள் கேட்க முடியாது? ஏனென்றால் தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை அவன் சிட்சிக்கிறவனாய் இருக்கிறான். அவன் மேலன்பாய் இருக்கிறவன் அவனை ஏற்கனவே தண்டித்து இருக்கிறான். பிறப்பு ஞானத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. சில நேரங்களில் சபையிலே கொடுக்கப்படுகிறதான கடின உபதேசங்கள் நம்மை செவ்வையான பாதையில மோசமான பாதைகளில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் தர கால்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வார்த்தையை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1:1-3 வாசிங்க. யோவான் 1:1-3 ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததா? வார்த்தை. இந்த வார்த்தை தான் ஆண்டவரிடத்துல இருந்தது. வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அன்பு தேவனுடைய சனமே, அப்போ என் ஆண்டவர் பேசுகிறார் என்றால் அந்த ஆண்டவரே அந்த இடத்திலே உனக்காய் இறங்கி வந்து காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில உன் பாடுகள், உன் கண்ணீர்கள், உன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள், என் ஆண்டவரின் அதிகாரங்கள், அந்த அதிகாரங்களை நீ கரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது, அவர் ஆதியிலே யாரோட இருந்தார்? தேவனோடு இருந்தார். சகலமும், சகலமும் என்று சொல்லுகிற நேரத்தில் இன்றைக்கு நீ எந்த காரியத்திற்காய் வேண்டுகிறாயோ அதுவும் உள்ளே அடக்கி இருக்கிறது. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப எனக்கு என்ன வேண்டும்? என் ஆண்டவருக்கு தெரியும். எனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு அவர் உன்னை பிரச்சனைகளுக்குள்ளாய் நடத்துகிறார், மனாந்திரத்தின் பாதையில் நடத்துகிறார். நீ நம்புகிறவர்கள் உன்னை கைவிடுகிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் மூலமாய் நான் விருத்தி அடைய போகிறேன் என்று சொல்லி நீ அவர்களை மலைபோல் நம்பிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் கனப்பொழுதுல, இமை பொழுதுல உன்னை அவர்கள் கைவிட்டு நீ என்ன செய்ய போகிறாய் என்று அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் அதிகாரத்தின் வார்த்தைகள் உனக்குள்ளாய் இருக்கிற நேரத்தில் அவர்கள் முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. எந்த சூழலில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் நீ கதறிக் கொண்டிருக்கிறாயோ, என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் கண்களுக்கு முன்பாய் அவர் உன்னை மேன்மைப்படுத்துகிறவராயோ. வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே இந்த வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தை என்ன செய்தது? ஆதியாகம 1:1 வாசிக்கிற நேரத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்திலே ஜலம் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப பூமி ஒழுங்கின்மையாக இருக்கிறது. என் ஆண்டவரின் வார்த்தை அதிகாரம் அங்கே வருகிற நேரத்தில் ஒவ்வொரு நாட்களில் படைக்கப்படுகிறது. அன்றைக்கு 6 நாட்களில் என் ஆண்டவர் படைத்து வைத்தார். அதை யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? வாசிங்க, ஆதியாகமம் 1:1
ஆதி ஆகமம் 1 அதிகாரம் 26 ல இருந்து 28 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயல நமது என்று சொல்லுகிற இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் எனது சாயலாக என்று ஆண்டவர் சொல்லவில்லை, நமது சாயலாக. அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இந்த மூன்று பேரின் சாயல் தான் ஆவி, ஆத்மா, சரீரமாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் படைத்தார். இங்கே வார்த்தை சொல்லுகிறது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்கு ஓமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும். ஆனா இன்றைக்கு நீ ஆளுகிறாயா? ஆள வேண்டிய நீ ஆளப்பட்டு கொண்டிருக்கிறாய். உனக்காய் படைக்கப்பட்டவர்களை நீ தொழுது செவித்துக் கொண்டிருக்கிறாய். படைத்தவரை மறைந்து மறந்து விட்டாய். படைக்கப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு உன் காரியங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறாய். அன்பு தேவனுடைய சனமே இவைகளை ஆண்டவரின் வாயிலிருந்து உருவான காரியங்களை படிப்பட்டவர்களாய் இருக்கும் என்றால் இவைகளை படைத்தவரை பேர்பட்டவராய் இருப்பார் என்பதை மறந்து போனாயோ? அந்த அதிகாரத்தை இன்றைக்கு நீ நினைவில் கொள்ளாமல் போனாயோ? வார்த்தை சொல்லுகிறது பூமி அனைத்தையும் ஆழக்கடவர்கள் என்ன பண்ணணும்? அதிகாரம், அதிகாரத்தை ஆண்டவர் யார் இடத்துல கொடுத்தார்? 6 நாட்கள் படைத்ததான தனது கிரியைகளிடத்தில் கொடாதபடிக்கு தன் கரத்தினால் செய்த ஒரிடத்திலும் என்னிடத்திலும் தான் ஆண்டவர் கொடுத்தார். நான் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன், மட்டன் இல்லை. என் ஆண்டவர் உனக்காய் கொடுத்தது, என் ஆண்டவர் உனக்காய் படைத்து கொடுத்தது. ஆனால் ஆண்டு கொள்ள வேண்டிய நீ இன்றைக்கு அவைகளால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தமது சாயலாக அவர் வானத்தை படைக்கவில்லை, சூரியனை படைக்கவில்லை, அண்ட சராசரங்களை படைக்கவில்லை. அவரது சாயலாக அவர் மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? 2 கண்ணு. அப்ப என் ஆண்டவருக்கு 2 கண்ணு என்றால் எனக்கு 2 கண்ணு இருக்கிறது. என் ஆண்டவருக்கு கரங்கள் இருக்கிறது என்றால் எனக்கும் கரங்கள் இருக்கிறது. என்னை போல என் ஆண்டவர் இருப்பார். தகப்பனை போல் தான் பிள்ளை என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். அப்ப என் ஆண்டவரிடத்தில் குணாதிசயங்கள், நல்ல குணாதிசயங்கள் இருக்கும் என்றால் என்னிடத்திலும் குணாதிசயங்கள் இருக்க வேண்டுமே. ஆனால் பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயே. என் ஆண்டவர் வனாந்திரத்திற்கு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போன நேரத்தில் அவர் சோர்ந்து போகவில்லை. அதிகாரம் என்கிற வார்த்தைகளினால் பிசாசை ஜெயித்தார். இன்றைக்கு பிரச்சனைகள் உன்னை தேடி வருகிறதான நேரத்துல வார்த்தையை கொண்டு பிசாச துரத்துறதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாய். அன்பு தேவனுடைய சனமே, நீ ஆண்டவருக்கு பிள்ளையாய் இருப்பாய் என்றால், அவரது இரத்தமுள்ளாய் இருக்கும் என்றால் எதை குறித்தும் பயப்படாத, கடனை குறித்து பயப்படாத, பலவீனத்தை கொடுத்து பயப்படாத, எதிர்காலங்கள் என்னவாகும் என்று சொல்லி பயந்து போகாதே. அழைத்தவர் உண்மையுள்ளவர். மரண பரியந்தம், வார்த்தை எதை தான் சொல்லுகிறது? மரண பரியந்தம் அவர் உன்னை வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறியா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க 28. பின்பு தேவன் அதிகாரத்தை கொடுத்தது மாத்திரமல்லாமல் உனக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலியினா இன்க்ரீஸ். இன்னைக்கு நீ எந்த நிலைமையில இருக்கிறியோ அந்த நிலைமையில நீ இன்க்ரீஸ் ஆக போகிறாய். உன் பிரச்சனைகள் டிக்ரீஸ் ஆக போகிறது, உன்னுடைய பிளஸிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறது. விசுவாசிக்கிறியா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நான் சொன்ன ஆசீர்வாதங்கள் இல்லை, அன்றைக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர் சொன்ன வார்த்தையை இப்பொழுது நான் சபைக்கு சொல்லுகிறேன். நீங்கள் பலிகை, நீ வந்து என்ன பண்ண போற? இன்க்ரீஸ் ஆக போகிறாய். இன்க்ரீஸ் ஆன என்ன தெரியுமா? மல்டிப்ளை. மல்டிப்ளை ஆகும் பொழுது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது பலிகி பெருகி. பெருகினா பெருக்கல். என் ஆண்டவர் உன்னை பெருக செய்ய போகிறார். சொல்லுங்க, என் ஆண்டவர் இல்லாத நிலைமையில என் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என் வார்த்தையினாலே இந்த அதிகாரத்தை நான் தொலைத்துட்டேன்.
சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே படைக்கப்பட்டது. ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரின் வார்த்தையினால் படைக்கப்பட்டது தோற்று போகிறான். அவனது தந்திரத்திற்குள்ளாய் இன்றைக்கு என்னென்ன தந்திரங்கள் உன்னை தேடி வருகிறது, என்னென்ன மாயமான காரியங்கள் உன்னை தேடி வருகிறது? நல்லவர்களை போல இனிக்க இனிக்க உன்னிடத்தில் பேசுகிறார்கள், கடின வார்த்தைகள் உனக்கு கடினமாய் இருக்கிறது. அன்பு தேவனுடைய சனமே, ஒரு இடத்திலே பொண்ணு இருக்கிறது என்றால் நீ மருத்துவரிடத்தில் போகிற நேரத்திலே சீழ் பிதுக்கப்பட்டு எடுக்கப்படணும், அப்பதான் உனக்கு குணம் கிடைக்கும். மேல் பூச்சி பூசுவது போல பூசி மொழிவிட்டு போனீங்கன்னா உள்ளே அது வேர் விடும். வேர் விடுகிற இடத்துல எந்த இடத்துல அந்த புண் இருக்கிறதோ அந்த பகுதி வெட்டி எடுக்கப்படும் என்பதை மறந்து போகாதே. அதே போலத்தான் சில உறவுகள், நம்ம நினைக்கிறோம் இவர்கள் கடினமாய் பேசுகிறார்கள், சபையிலே கடின சத்தியங்கள், எந்த இடத்திலே கடின சத்தியங்கள் இருக்கிறதோ அங்கே அன்பு இருக்கிறது, அங்கே ஆண்டவரின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பார்க்கும் பொழுது நன்றாக பேசி அன்பு தேவனுடைய சனமே எச்சரிக்கை உள்ளவனாயிரு. வார்த்தை சொல்லுகிறது சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போத. ஏவாள்னு சொன்ன உடனே நமது ஆதாமுக்கெல்லாம் சந்தோஷம், எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், ஆவியானவர் மணவாளனாய் இருப்பாய் என்றார். நீ மணவாட்டியாய் இருக்கிறாய். இந்த இடத்திலே சபை ஏவாளாய் இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது அன்றைக்கு சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல அந்நிய போதனைகள், தேவையில்லாத சத்தியங்கள், தேவையில்லாத காரியங்கள் உன்னை தேடி வருகிற நேரத்திலே நீ சொல்ல வேண்டிய காரியம், ஆவிக்குரிய தகப்பன்மார் இருக்கிறார்கள், எங்கள் தாயார் இருக்கிறார்கள், பரலோகம் இருக்கிறது, எங்களுக்கான காரியத்தை அவர்கள் எங்களுக்காய் ஒவ்வொரு வாழமும் பரத்திலிருந்து பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி உன் சபைக்காய் பக்தி வைராக்கியம் காண்பிப்பாய் என்றால் தந்திரங்களில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அதிகாரம் என்கிற நாமம் உள்ளவராய் ஆண்டவர் உன்னை அதிகாரத்திற்குள் நடத்துகிறவராய் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமே என்று பயந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய சனமே, என் சபையின் பிள்ளைகள் வசனத்தினால் சாரமேற்றப்பட்டவர்களாக ஒவ்வொரு காரியங்கள் வருகிற நேரத்தில் வசனத்தின்படியால் இவர்கள் சொல்லுகிற காரியம் உண்மையா என்று சீர்தூக்கி பார்க்கிற அனுபவத்திற்குள்ளாய் மாறுகிற நேரத்தில் அதிகாரங்களை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8:44. யோவான் 8:44. அவன் பிசாசை குறித்து இங்கு வேதம் கொடுக்கிறது. அன்றைக்கு ஏவாளை சர்ப்பத்தின் மூலமாய் வஞ்சித்தானே அந்த பிசாசிற்கு ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட். அவன் ஆதி முதற் கொண்டு என்றைக்கு ஆண்டவர் ஏதேனை உண்டாக்கினாரோ அந்த நாள் துவங்கி ஆதி முதற் கொண்டு வாசிங்க மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். என் ஆண்டவர் இதை புசிக்காதே என்று சொன்னார். அவன் சொன்னது இதை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவதில்லை என்று பொய் பேசினான். பொய் பேசினது மாத்திரமல்லாமல் அன்றைக்கு ஆதி மனிதனை ஆவிக்குள்ளாக அவன் கொலை செய்தான்.
மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். எந்த சத்தியங்கள் தேவனுடைய வார்த்தையாகிய பேழையாகிய வேதத்தில் இருந்து வராதபடிக்கு சொந்தத்திலிருந்து வருகிறதோ அப்பொழுது நீ தெரிந்து கொள், அவன் பொய்யனும் அவன் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். உன்னிடத்தில் இருக்கிற காரியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உன்னை தேடி அவன் வருகிறான் என்பதை குறித்து ஜாக்கிரதைப்படு. நீ சாக்கிரதை படாமல் இருப்பாய் என்றால் அன்பு தேவனுடைய சனமே உனது ஆசீர்வாதங்கள் உனக்கு தெரியாமல் வெளியே போய்கொண்டிருக்கும் என்பதை மறந்து போகாது. நீ நினைக்கிற அன்பு தேவனுடைய சனமே சிம்சோன் இருந்தான், தெளிலான மடியில தூங்கும் போது அவனுக்கு தெரியல சிம்சோனே பெலிஸ்தியர் வந்துட்டாங்க, எழுந்து போனான். அடுத்தது அவன் தலையின் முடியெல்லாம் சிறைக்கப்பட்ட உடனே அவன் பலன் போனது. அவன் உறங்குகிற நேரத்தில் எல்லா காரியங்களும் நடந்தது. இன்றைக்கு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற பலன், உன்னை விட்டு தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்கள் உன்னை விட்டு எடுபடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவனாயிரு, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சவல் நினைத்துக் கொண்டிருந்தான். வேதம் சொல்லுகிறது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இந்த பொல்லாத ஆவி வந்ததன் காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத காரியங்கள் எந்த காரியத்தை சாமுவேல் செய்ய வேண்டுமோ அதை இவன் கரத்தில் எடுத்து வைத்தான். தேவன் அவனை புறம்பே தள்ளினார். அன்பு தேவனுடைய சனமே உன் ஊழியக்காரன் செய்ய வேண்டியதை ஊழியக்காரன் செய்வான், விசுவாசிகள் செய்ய வேண்டியதை விசுவாசிகள் செய்யுங்க. அன்பு தேவனுடைய சனங்களே, இதை நீ செய்கிறதான நேரத்தில் உனக்கான அதிகாரங்களை கர்த்தர் உன் கரத்திலே அவர் கொடுத்து அழகு பார்க்கிறவராய் இருக்கிறார். வாசிங்க ரெண்டு தெசலோனிக்கேயர் 2:3-4. ரெண்டு தசலோனிக்கேயர் எவ்விதத்தினாலும் எந்த சூழ்நிலையில வார்த்தை சொல்றது நான் சொல்லவில்லை, வேதத்திலிருந்து எடுத்து காட்டுகிறேன். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம். அன்பு தேவனுடைய சனமே, சபைகள் இன்றைக்கு வெறுமையாக்கப்பட்டு கிடக்கிறது. வெறுமையாக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இன்றைக்கு தேவனை அறிந்த ஜனங்கள் தான் வீட்டிற்குள்ளே களியாட்டங்களிலும் எல்லா காரியங்களிலும் அவர்கள் உட்கார்ந்து தேவனை மறுதளிக்கிறவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை சொல்லுகிறது விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது. 4 எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறனாகவும். ஆண்டவருடைய சத்தியம் மறந்து போனது, என்னால் எல்லாம் நடந்தது, நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்லி ஆராதனையை தனக்கா இன்றைக்கு மாற்றிக்கொள்கிற சந்ததியார் எழுந்திருக்கிறார்கள் என்பதை மறந்து போகாது. வார்த்தை சொல்லுகிறது தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிப்பவனாகவும் இருப்பான். நம்ம சொல்றோம் அவர் பேசினா அவர் கையை தூக்கினா அற்புதம் நடக்குது, அவர் கையை தூக்கினா அற்புதம் நடக்கல. அவருக்குள்ளாய் இருக்கிற தேவன் உனக்காக வார்த்தைகளை அனுப்புகிற நேரத்தில் அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. மனிதனை நம்பி ஓடாது, அழைத்தவரை நம்பி ஓடிப்பார். ஆண்டவர் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களை தங்கு தடையின்றி உன் வாழ்க்கையில் உன்னை கொடுத்து அவர் மேன்மைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வாசிங்க ஒன்று தீமோத்தேயு 4:1-5. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படை நல்லா கவனிங்க, இன்றைக்கு உலகத்தில் இருப்பது பிதாவல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நம்ம காண முடியாது, குமாரன் மரித்து மேலே போய்விட்டார். தேற்ற வாழன் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார். அவர் வெளிப்படையாய் பேசுகிறார். வார்த்தை சொல்லுகிறது ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களில சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. அன்பு தேவனுடைய சனமே, அற்புதம் என்பது மிராக்கல், மாயமாலம் என்பது மேஜிக். என் ஆண்டவர் மேஜிக் பண்ண மாட்டார்,
உன் வாழ்க்கையில ஒன்ஸ் ஃபார்எவர் அந்த காரியங்கள் இல்லாதபடிக்கு உன் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அவர் முடித்து காட்டுகிற தேவன். ஆனா வார்த்தை சொல்லுகிறது மாயத்தினாலே பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் விசிலடி. ஆண்டவர் உள்ளே வருவார். வேதத்தில் சொல்லப்படாத சத்தியம், சிரிப்பு அபிஷேகம் வேதத்தில் இல்லாத ஒன்று. அன்பு தேவனுடைய சனமே, எவ்வளவு பாவம் வேணாலும் செய், பாவம் பெருகின இடத்துல கிருப பெருகுச்சு, ஆனால் நீ பாவம் செஞ்சுட்டே இரு. இப்படியும் ஒரு சத்தியம் அதிகாரத்தை இழந்து போவா. வார்த்தை சொல்லுகிறது உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிற. அன்பு தேவனுடைய சனமே, என் பிள்ளைகள் விலகி வழங்கி போகிற பிள்ளைகளை அல்லாமல் என் ஆண்டவருடைய பாதத்தை மறியாள். தன்னை விட்டு ஏற்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல என் பிள்ளைகள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அதிகாரத்தை கரத்தில் எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்க, தேவன் மோசையின் கரத்துல கோல கொடுத்தாரு, உண்மையா? மந்திரவாதிக்கு முன்னாடி போய் அவன் கீழே போட்டான், உண்மையா இல்லையா? கோல் என்னவா மாறுச்சு? சர்பமா மாறிச்சு. மறுபடியும் அது கோலாய் மாற வேண்டும் என்றால் மறுபடியும் சர்பத்தின் வாளை நீ பிடிக்க வேண்டும். உன் பிரச்சனைகளை நீ உன் கரத்துல எடுக்க வேண்டும். விசுவாசிக்கிறியா? அப்பதான் ஆசீர்வாதத்தின் செங்கோலா வாங்கிட்ட மாறும். இன்றைக்கு உன் ஆசீர்வாதத்தின் கோல கீழே போட்டுட்ட, அற்புதம் நடக்கல, அற்புதம் நடக்கல. நீ கீழே போட்டதான காரியங்கள் உன் பிரச்சனைகளை விழுங்கிருச்சு. மறுபடியும் உனது ஆசீர்வாதத்தின் கோல நீ என்ன பண்ணணும்? மறுபடியுமாய் கரத்தில் எடுக்க வேண்டும். என் தேவனுடைய ஜனமே, அதை இன்னும் கீழே போட்டுட்டு உன் பிரச்சனை அது விழுங்கிருச்சு. நீ அந்த சர்பத்தை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். அன்பு தேவனுடைய ஜனமே, அதிகாரங்கள் அவசியமாயிருக்க. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, இரண்டாம் வசனம், விவாதம் செய்யாதிருக்கவும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டும் என்று நான் சொல்ல. அன்பு தேவனுடைய சனமே, தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. இதை சாப்பிடக்கூடாது, இதை நீங்க சாப்பிடாதீங்க, இதை செஞ்சிடாதீங்க, இல்ல என் ஆண்டவர் படைத்தது உனக்காக எனக்காக. அடுத்தது வார்த்தை சொல்லுங்க, நான்காம் வசனம், தேவன் படைத்ததெல்லாம் சொல்லுங்க. தேவன் படைச்சதெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. இதெல்லாம் போடக்கூடாது. பாவம் போய் காணிக்கப்பட்டியில போட்டு பாருங்க. பாவம் அப்பா எப்படி ஆசீர்வாதமா மாறும்னு சொல்லிட்டு பாவத்தை குறித்து போதித்தவர் கற்றுக்கொடு. அன்பு தேவனுடைய சொன்னமே, என் ஆண்டவர் உனக்காய் படைத்து வைத்தது அது ஆசீர்வாதம், பாவம் என்று சொல்லாது. கடந்த வாரத்தோட வசந்தோடு பேசிட்டு போச்சோம்னா, எல்லா ஆசீர்வாதத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாருனா எனக்கு போதும், நாங்க கண்ட்ரி கண்ட்ரியா நாங்க டூர் போறோம், போதும் என்று சொல்லாத. என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏனென்றால் விதவை தாய் பாத்திரங்களை வச்சுட்டு பாத்திரம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, அற்புதம் நின்று போனது. எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் என் பாத்திரம் காலியா இருக்குது ஆண்டவரே, நீங்க அதை நம்மையா நிரப்புங்க. ஏன்னா ஒவ்வொரு வெர்ஷன், ஒரு செல்போனை வச்சிருக்கேன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதே போல ஒவ்வொரு நாட்கள் நீ எழுந்திருக்கிற நேரங்களில் வசனத்தினாலே உன் ஆவிக்குரிய மண் பாண்டமானது தேவனால புது புது கிருபையினால் நிறையப்பட்டு கொண்டிருக்கணும். அப்பதான் ஒன்றில் இருக்கிற பழையவைகள் ஒழிந்து போகும் எல்லாம். அப்ப அதிகாரம் உனக்கு வர வேண்டும் என்றால் நீ புதிய மனிதனை தரித்து கொள்ள வேண்டுமே. அருமையான சகோதரர் மெசேஜ் எடுத்து அழகா சொன்னாங்க, கோபத்தை விட்டுருங்க, பழைய மனுஷனை களைஞ்சு போட்டு அந்த கோபப்படுகிற நேரத்தை விட்டு தேவனுடைய சமூகத்தில் சாந்தமாய் உட்கார்ந்து என்ன செய்யலாம் என்று ஆண்டவரை கேட்டுப்பார். தேவன் உனக்கான பாதைகளை அவர் வகுத்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்பட தக்கது அல்ல. தேவன் உனக்கு ஸ்தோத்திரத்தை ஆண்டவர் எதற்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி நீ செலுத்துகிற நேரத்துல ஒவ்வொரு காளைகளை நீ பலியிட்டு கொண்டிருக்கிறாய். அப்போ ஒவ்வொரு பாவங்கள் அன்றைக்கு பழைய பாட்டு காலத்துல பாவம் செய்கிற நேரத்துல பாவத்திற்கு தகுந்தபடியாக ஒரு புறா குஞ்சையோ ஒரு ஆட்டையோ அவர்கள் பலி செலுத்துகிறார்கள். ஆண்டவர் பார்த்தாரு,
எல்லாம் பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு எல்லாம் காணாம போயிடும். ஆண்டவர் சொன்னார், நீ ஸ்தோத்திரம் செலுத்துப்பா, ஒவ்வொரு காணைகளை எனக்கு செலுத்தி கொண்டிருக்கிறாய். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன் என்றால் தேவனை ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிப்பாரு. உலகம் சொல்லும் அது பாவம்னு, நீ அந்த எதற்கு மேல கைய வச்சுட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அதை உனக்காய் எடுத்து ஏறெடுத்துப்பார். வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்று கொள்ளப்படுமாகில் ஒன்றும் அஞ்சாம் வசனம் சொல்றது வாசிங்க, எதனால தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்த மாக்கப்படும். அன்பு தேவனுடைய சொல்லமே, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொருதல் அல்ல, கட்ட இருக்குது, மாந்திரிகா இருக்குது, ஏவல் வச்சுட்டாங்க, இதை செஞ்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்க, இல்ல என் ஆண்டவர் உன் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்துட்டார்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருக்கு புரியும். ஆசீர்வாதத்தை ஒருவனால தடுத்து நிறுத்த முடியாது, நீ தடுத்து நிறுத்துகிற வரைக்கும். நான் எப்படி தடுத்து நிறுத்துகிறேன், இது என்னால் ஆகுமா, இது எனக்கு கிடைக்குமா, உன் பாயினாலே அவிசுவாச வார்த்தைகளினால் நீ தடுத்து கொண்டிருக்கிறாய். அதிகாரத்தை கையில் எடு. வார்த்தை சொல்லுகிறது வாசிங்க, தீத்து ஒன்றாம் அதிகாரம், தீத்து ஒன்றாம் அதிகாரம் 14-16 வாசிங்க, தீத்து 1:14-16 விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய். அப்போ ஆசீர்வாதத்தை கொடுப்பது மாத்திரம் அல்லாமல் சில நேரங்களில கண்டிப்பையும் கொடுப்பது தலைமையில் விழுந்த கடமையா இருக்கிறது. அப்பாக்கு பெண் பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு ஆண் பிள்ளைகளை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கிற பிள்ளைகள் ஸ்டவ் திறந்திருக்கிற நேரத்துல உள்ள போய் கைய வச்சா நல்லா வைப்பா, நல்லா சொல்லுவா, நல்லா இன்னும் நல்லா வை, யாராலும் சொல்லுவோமா? அதே போலதான் சில நேரங்களில் பிள்ளைகள் தவறு செய்கிற நேரத்துல ஆவியானவர் சபைக்கு கண்டித்து உணர்த்துகிற நேரத்துல ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிற நேரத்துல அதற்கு எதிர்த்து நிற்காது. ஆண்டவரே இவைகளின் இடத்தில் தலைகளாய் இருக்கும் என்றால் ஆண்டவரே இன்றைக்கே இவர்களை நான் விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர்காய் நஷ்டமும் குப்பையுமாய் விடுமாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது 15 வாசிங்க, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும், சகலனா எல்லாம் வாழ்க்கையில என்னென்ன காரியம் வருதோ எல்லாம் எந்த கண்களா பாக்குற, கருப்பு கூலிங் கிளாஸ் போட்டு பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் எப்படிதான் தெரியும், கருப்பா தான் தெரியும். உன் கண்ணுல இருக்கிற கருப்பு கூலிங் கிளாஸ் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் உனக்காய் வைத்திருக்கிறது உன் கரத்தில் கொடுத்திருக்கிறது ஆசீர்வாதம். மனுஷன் சொல்றான், இதை செய்யாத, இதை தொடாத, இங்க போகாத, இதை நீ பண்ணாத, இல்ல வருகிற நேரத்தில் அவர் உன்னை நல் பாதைகளிலே நடத்துகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தை சொல்லுகிறது, சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தம் உள்ளதாக இருக்கும், அவ்விசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாய். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் என்னை கையை விட்டார், ஆண்டவர் என்னை என்ன செய்தார், குறை சொல்லிதான் பார்த்துட்டே இருப்பான். அன்பு தேவனுடைய சனமே, என்றைக்கு நிறைவானவர் ஒரு வாழ்க்கையில் வந்தாரோ குறைவுகள் ஒழிந்து போனது என்கிற அதிகாரம் ஏன் இல்லை? வார்த்தை எதைதான் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவுகள் ஒழிந்து போகும். நிறைவானவர் தேவன், குறைவானவர் நான், குறைக்குள்ளாக என் தேவன் வருகிற நேரத்தில் என் குறைகள் மாறும் அல்லவா, அதை இன்னும் நான் விசுவாசிக்கவில்லை. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமா இருக்கும். 16, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ற, அறிக்கை பார்த்த ஆண்டவரே என்று சொல்லி ஆயக்காரனை போல மாயமான செபங்கள், நான் எல்லாம் செய்யறேன், காணிக்க கொடுக்கறேன், தசம பாகம் கொடுக்கறேன், நான் பிரயத்த வர எல்லாம் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றேன், அறிக்கை பண்ற, ஆனா வாசிங்க, கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அடுத்த வாரம் சர்ச்சி 7 மணிக்கு, என் சபை 7 மணிக்கு அறிக்கை, ஆனா செயல் 9 மணிக்கு தான் நான் உள்ள வருவேன். இல்ல அன்பு தேவனுடைய சினமே, உன் வாழ்க்கையில் முழுமையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் உனக்காய் காத்திருக்க கூடாது, நீ ஆண்டவருக்காய் காத்திருக்க வேண்டும். விசுவாசிக்கிறியா? சில தாமதங்கள் ஏன் தெரியுமா? ஆண்டவர்காய் ஓடின நாட்கள் இருக்கிறது. ஆண்டவரே சபையின் ஆராதனை 7 மணிக்கு தான், நான் 6 மணிக்கு கட்டி போட்டு உதவி வருகிற கண்மனை நோக்கி பார்த்தோம், நான் கேட்பதற்கு முன்பாக எனக்கு எல்லாம் கிடைத்தது. இன்றைக்கு
நேரம் தவறுகிறோம். நமது ஆசீர்வாதங்களும் தவறிக்கொண்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய சனமே, இன்றைக்கு அதிகாரங்களை மறுபடியும் கையில் எடுக்க ஆயத்தப்படுவாசிங்க. லூக்கா 10 லூக்கா 19 லூக்கா 19 பத்தாம் வசனம். லூக்கா 19 ரட்சிக்கவுமே மனுஷகுமார், நீ இன்றைக்கு எதை இழந்திருக்கிற? இன்றைக்கு உன் வாழ்க்கையில என்ன இல்லாம இருக்குது? சந்தோஷங்கள், நீ எதிர்பார்க்கிற காரியங்கள், என்னென்ன காரியங்கள் உன்னிடத்தில் இழந்திருக்கிறாயோ மறுபடியுமாய் உன் அதிகாரங்களை உன்னிடத்திலே கொடுக்கும்படியாய் இன்றைக்கு ஆண்டவர் சபை நடுவாய் உன்னோடு அவர் பேசுகிறார். வாசிங்க அப்போஸ்தலர் 10 அப்போஸ்தலர் 10 38 வசனம். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி தெரிந்தார். இன்றைக்கு உலகத்தில் தேடி பார்க்கிற தேவனுடைய கண்கள் உன்னை அது பார்த்து கொண்டிருக்கிறது, உன்னை சுற்றிலும் அது பார்த்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? என்னை அறிவிக்க வேண்டிய பிள்ளைகள், என்னை எனக்காக ஓடி தேடி வர வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு அதிகாரத்தை கீழே போட்டுட்டாங்களே, மறுபடியும் அவங்க கையில எடுக்க மாட்டாங்களே. இன்றைக்கு உனக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த செங்கோலை நீ கீழே போட்டிருக்கிறாயோ மறுபடியும் நீ கையில் எடு என்று சொல்லி உன்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த, ஆண்டவரோடு எதிர்த்து நிற்காத, ஆண்டவரோடு போராடத, வல்லமையின் ஆவியானவர், மரங்களின் ஆவியானவர், அற்புதங்களின் ஆவியானவர் இப்பொழுது உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். விட்டுக்கொண்டு ஆண்டவர் இருந்தார், ஆண்டவருக்காய் நீ விட்டு கொடுக்கிற மகனாய் மகனாய் இருப்பாய் என்றால் வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 8 சங்கீதம் 8:4 வசனத்திலிருந்து 6 வரைக்கும் வாசிங்க. மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும். அன்பு தேவனுடைய சிலமே அவனுடைய விசாரிக்கிறவராயிருக்கிறார். என் பிள்ளைங்க என்கிட்ட பேசணும், பிள்ளைங்க அவரிடத்தில் நான் பேசுகிற நேரத்தில் தான் உனக்கு என்ன காரியங்கள் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரின் இடத்துல கேட்க முடியும். அன்பு தேவனுடைய சனமே அழுகிற குழந்தைக்கு தான் பால்படுத்த முடியும். நம்ம எதுவுமே ஆண்ட எல்லாருக்கும் உட்கார்ந்துருந்தான், ஆண்டவர் அமைதியா இருப்பார், வரட்டும், ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேண்டும் என்று. ஆனாலும் பிள்ளைகளின் இடத்தில் கேட்க வேண்டும் என்று எப்படி நாம் நம் பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிறோமோ, உன்னை படைத்தவரும் என் பிள்ளைகள் என்னிடத்தில் பேச வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை ஆண்டவர் ஏதாவது டெபினிஷன் கொடுத்திருக்காரா? உன் பண கஷ்டத்தை இங்க வச்சுட்டு போயிடுப்பா, உன்னுடைய பலவீனத்தை வச்சுட்டு போயிடு. ஆண்டவர் எதையுமே சொல்லல, நான் உன்னை விசாரிக்கிறவனா இருப்பண்ணா உன் கவலையெல்லாம் என் மேல வச்சு விட்டு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இல்ல ஆண்டவரே, நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க, ஏற்கனவே உங்களை சிலுவையில் அடிச்சுட்டாங்க, கையில ஆணி இருக்கு, காலில் ஆணி இருக்கு, தலையில முக்கிரீடா இருக்கு, உங்களுக்கே இவ்வளவு பாடுகள் ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரே என் பாரத்தை உங்ககிட்ட கொடுக்கணும், சுமந்துக்கோ. அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைப்பா என்றால் இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு அதிகாரம் உன்னை தேடி வருகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. மனுஷர் குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று நீர் அவனை தேவதூதரிலும் சற்று கொஞ்சம் தான். அவனுக்கு ரெக்கை இருக்கு, நமக்கு ரெக்கை இல்லை, ஆனாலும் ஆவிக்குரிய ஆராதனையில நீ கலந்து கொள்ளுகிற நேரத்துல உனக்கு ரெக்கையே இல்லாம ஆண்டவர் மேல கொண்டு போவான். அப்ப யார் இதுல பிரதானமானவங்க? ஆண்டவரால் படைக்கப்பட்ட நாம் தான். ஏனென்றால் நாம் பிள்ளைகள், அவர்கள் சிருஷ்டிகள். அன்பு தேவனுடைய சனமே, ஒரு வீட்டை நீ கட்டலாம், ஆனா உன் பிள்ளை உன் பிள்ளைய கட்டலாம், உன் வீடு கனம் உள்ளதா சொல்லுங்க? உன்னால் படைக்கப்பட்டதுதான் கனம் உள்ளது. அதே போலதான் ஆண்டவர் உன்னை தம் சாயலாக படைத்து வைத்திருக்கிறாரே. அதிகாரங்கள் உனக்குரியது சொல்லுங்க, அதிகாரம் எனக்குரியது. வார்த்தை சொல்லுகிறது வாசிங்க, நீர் அவனை தேவதூதரில் சற்று சிறியவனாக்கினேன். எதனால? மகிமை கனம் அவனை முடி சுட்டுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் தலையில ஒரு கிரௌனை வைக்கிறாங்க,
ஒரு போர்ட்ரேட்டை வைக்கிறாரு, மகிமை கணம், இது ரெண்டுமே எனக்கு இல்லை. எங்க போனாலும் உதவாதவன், வஞ்சகம் உதவாதவன், உலகம் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதா, போகிற இடம் எல்லாம் தோல்வி. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார், உன் தலையில ஆண்டவர் ஒரு கிரௌனை வைக்கிறாரு. அந்த கிரௌன் எப்படிப்பட்டது தெரியுமா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் மேல நிக்க வேண்டிய நீ ஏன் கீழே நிக்கிற? அன்பு தேவனுடைய சனமே, உன் கடன் பிரச்சனை உன் காலுக்கு கீழே இருக்கணும். காலுக்கு கீழே இருக்க வேண்டியதை அதை கையில எடுத்து நீ என்ன பண்ற? தலை மேல வச்சிடற. மகிமையும் கனத்தையும் கீழே வச்சிருக்கிற. எடுக்க வேண்டிய அதிகாரத்தை எடுக்காதபடிக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்து உன் சிரசிற்குள்ளாய் வைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறதை விட்டு விட்டு ஆண்டவரின் வசனங்கள் என்கிற அதிகாரங்களை உனக்குள்ளாய் எடுத்து வைக்க ஆயத்தப்படு. வார்த்தை சொல்லுகிறது, உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு? ரூலிங். நான் தான் ரூல் பண்ணணும், ஆனா நான் ரூல் பண்ணாதபடிக்கு எனது ஆளுகையை உலகத்திலே கொடுத்து நிற்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது, நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலம். மறுபடியும் கவனிங்க, எல்லாம் என்ன வேணாலும் ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும்ப்பா, நல்ல வேலை வேணும் ஆண்டவர, என் தொழில் சலிக்கவே. உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாது. ஹோட்டலுக்கு என்னால கூட்டிட்டு போக முடியும், ஆனா உனக்கு என்ன பிடிக்கணும் யார் தான் ஆர்டர் பண்ணணும் சொல்லுங்க? ஹோட்டலுக்கு நம்ம கூட்டிட்டு போயிட்டான். இன்றைக்கு உனக்கான போஜன பந்தி ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டாரு. பஃபே சிஸ்டம், எல்லா ஆசீர்வாதங்கள் வசனங்கள் வந்துட்டே இருக்கு. உனக்கு என்ன வேண்டும்? எஸ்தர் ராஜாத்தியே, நீ வேண்டுவது என்ன? நீ இன்னைக்கு கேளு. உனக்காக நான் ப்ரே பண்ணலாம், ஆனா உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன ஃபேவரட் என்ன, நீதான் ஆண்டவரிடத்துல கேட்கணும். வார்த்தை சொல்லுகிறது, சகலத்தையும் அவனுடைய கால் பாதங்களுக்கு கீழ்படுத்தினர். ஆண்டவர் இன்றைக்கு உன் பிரச்சனைகளை உன் பாதங்களுக்கு கீழாக வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை உன் தலையிலே வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறியா? வாசிங்க ரோமர் 6:22. ரோமர் 6:22. இப்பொழுது இந்த டைம்ல நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், ஆண்டவரே என்கிட்ட நீங்க வருவீங்களா, என்கிட்ட பேசுவீங்களா, மறுபடியும் என்கிட்ட அதிகாரத்தை தருவீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் பாவத்தை நின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். முடிவு அப்புறம் பார்த்துக்கலாம். இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை பரிசுத்தமாய் எனக்கு கிடைக்கிற பலன்கள் ஒவ்வொன்றையும் எனக்கு கொடுங்க. ஆண்டவரை பரலோகத்திற்கு நான் வருகிற நேரத்தில் நித்திய ஜீவனை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். அந்த நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதிகாரங்கள் உனக்கு அவசியமாய் இருக்கிறது. வாசிங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை, எபிரேயர் 6:16. எபிரேயர் 6:17-18. எபிரேயர் 6:17-18. அந்தபடி தேவனும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவர்கள் என்ன தெரியுமா? ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமியில் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் ஆண்டவரின் பாதத்திற்கு கீழ்படுத்தினவைகள். ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தம் பண்ணி என் கரத்திலே கொடுத்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை கரத்தில் எடுக்க நீ ஆயத்தமா? வார்த்தை சொல்கிறது, வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை என்ன பூரணம்? பரிபூரணம். இன்னைக்கு சொல்லுங்க, சபையா சொல்லுங்க, என் வாழ்க்கை பரிபூரணமாக போகிறது சொல்லுங்க, என் தொழில் பரிபூரணமாக போகிறது, என் சபை பரிபூரணமாக போகிறது, என் எதிர்காலங்கள் பரிபூரணமாக போகிறது. நான் வேண்டி விரும்பி கேட்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பரிபூரணப்படுத்துவார். வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க காண்பிக்கும்படி ஒரே ஒரு ப்ராமிஸ் தான். நீங்களே பொழுதிருப்பதை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாகும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆணை தான். அடுத்தது இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம். 18 நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை, இன்னைக்கு நம்பிக்கை இல்லையே ஆண்டவர் செய்வாரா? இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். நம்பிக்கையை
பற்றிக்கொள்ளும்படி அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? கரத்துல இருக்கிற வேதத்தை தூக்கி காட்டுங்க எல்லாரும். உனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி இருதயத்தோட சேர்த்து வச்சுக்கோ. உள்ள இருக்கிறத நல்லா படிச்சுக்கோ. நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தை கொடுப்பீங்கன்னு சபையை தேடி அடைக்கலமா ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்கள். புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, எத்தனை விசேஷம்? பொய் சொல்லல, சத்தியத்தை உனக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும். ஆண்டவரே ஆறுதல் இல்லாம வந்திருக்க ஆண்டவரே, இதை நேசிச்சு பாரு, இத சுவாசிச்சு பாரு. என் ஆண்டவரின் அதிகாரங்கள் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை அதிகாரம் இருக்கு உள்ள இப்ப சொல்லுங்க. இந்த வேதத்துல எத்தனை அதிகாரம் இருக்கு? 66 அதிகாரம் இருக்கு. அன்பு தேவனுடைய சனமே, இந்த அதிகாரங்கள், இந்த 66 அதிகாரத்திற்குள்ள ஒவ்வொரு வசனங்களும், ஒவ்வொரு அதிகாரங்கள், எனக்கு என்ன அதிகாரம் என்கிற செங்கோல் எனக்கு வேண்டும் என்று நீ டிசைட் பண்ணணும். நீ டிசைட் பண்ணினா ஆண்டவர் இழந்து போன நன்மைகளை மறுபடியும் கரத்திலே கொடுத்து அழகு பார்ப்பார். விசுவாசிக்கிறியா? வார்த்தை சொல்லுகிறது, அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாக்கும்படி எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். அதனால இனி வரும்போது செல்போன்ல எல்லாம் எடுத்து வந்து படிக்காதீங்க. பட்டயத்தை கரத்துல பிடிச்சிட்டு வெளிய வரும்போது தைரியமா கொண்டு வாங்க. ஆண்டவருடைய பட்டயம். ஒருத்தன் நீ பைபிள் எடுத்துட்டு போறத பார்த்து உங்ககிட்ட பேசணும் வேண்டாம், தூக்கி வெளியே. என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் சபையின் பிள்ளைகள் வருகிற நேரத்துல பட்டயத்தை சுமந்து யுத்தத்திற்கு வருகிற நேரத்துல, நான் யுத்தத்துக்கு வந்துட்டேன், நான் செல்போனை வச்சு சண்டை போடுவேன்னா அங்கிருந்து ஒரு கால் வரும், என்னால வேதத்தை வாசிக்க முடியாது. அங்க மாறாத விசேஷம், அதிகாரம் மறுபடியும் சர்ப்பம மாறி ஒன்ன கொத்தம். அன்பு தேவனுடைய சனமே, கொள்ளிக்கட்டையை கொண்டு வராத, பரிசுத்த பட்டயத்தை கையில தூக்கிட்டு சபைக்கு வருவாய் என்றார். அதிகாரங்கள் மறுபடியுமாய் ஆண்டவர் உன் கரத்திலே கொடுத்து உன் பெயரை பெருமைப்படுத்துவார்.